துனியா வாசகர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் பகுதியில் ஏழரை சனியால் ஏற்படும் தோஷங்களை நீக்கும் பரிகாரம். எப்பேற்பட்ட மனிதர்களும் தங்களின் வாழ்வில் எவ்வளவு செல்வங்களை பெற்றாலும் இவை எல்லாவற்றையும் விட மிகவும் விரும்புவது தங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்பதுதான். ஒரு நபரின் ஆயுளை தீர்மானிக்கும் சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் சனி பகவான் ஆவர். அந்த சனி கிரகத்தின் பெயர்ச்சி ஒரு நபருக்கு மிகுந்த நற்பலன்கள் அல்லது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒரு கிரக பெயர்ச்சியாக இருக்கிறது. இதில் ஏழரை சனி என்பது ஒரு ஜாதகருக்கு ஏழரை ஆண்டு காலம் சனி பகவானால் ஏற்படும் சோதனைகள் நிறைந்த காலமாக இருக்கிறது. இந்த ஏழரை சனி காலத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இங்கு தொடர்ந்து பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் நீதி தேவன் என குறிப்பிடப்படுகிறார். அதாவது ஒரு நபர் தன்னை அறியாமல் செய்யும் தவறுகளுக்கு கூட அவருக்கான தண்டனையை வழங்கிய நீதியை நிலைநாட்டும் தன்மை கொண்டவர். எனவேதான் பெரும்பாலான மக்கள் சனி கிரக பெயர்ச்சி என்றாலே மிகவும் கலங்குகின்றனர். ஏழரை சனி காலம் என்பது ஒரு நபரின் வாழ்நாளில் மூன்று முறை வரும். முதல் முறை வரும் ஏழரை சனி மங்கு சனி எனப்படும். இரண்டாம் முறை வரும் ஏழரை சனி பொங்கு சனி எனப்படும். மூன்றாம் முறை வரும் ஏழரை சனி மாறாக சனி என்று அழைக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட ஏழரை சனி காலத்திலும் பாதக பலன்கள் ஏற்படுவதை குறைத்து நற்பலன்களை ஏற்படுத்துவதற்கு சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும். ஏழரை சனி நடக்கின்ற நபர்கள் ஏழரை சனி நடக்கும் காலமான ஏழரை ஆண்டு காலத்திற்கும் சனிக்கிழமைகளில் கோவில்களில் உள்ள நவகிரக சந்ததிக்கு சென்று சனி பகவானை அவருக்குரிய மந்திரங்களை கூறி வழிபடுவது பாதகங்களை ஏற்படுத்துவதை குறைக்கும். இக்காலங்களில் தினந்தோறும் ஆஞ்சநேயர் பெருமானையும் விநாயகர் பெருமானையும் மந்திரங்கள் துதித்து வழிபடுவது நல்லது. வருடத்திற்கு ஒரு முறை திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்த பரிகாரமாகும். சனிக்கிழமைகளில் காலையில் சிறிதளவு தயிர் சாதத்தில் கொஞ்சம் கருப்பு எள் கலந்து காகங்களுக்கு உணவாக வைத்து பின் நீங்கள் உணவருந்தி வருவது உங்களின் ஏழரை சனி தோஷங்களின் கடுமையை குறைக்கும். சனிக்கிழமைகளில் உங்கள் வீடுகளுக்கு யாசகம் கேட்டு வரும் யாசகர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உங்களால் முடிந்த உணவாகவோ அல்லது பொருளாகவோ தானம் அளிப்பது நல்லது. சனிக்கிழமைகள் தோறும் ஆண்கள் நல்லெண்ணெய் குளியல் மேற்கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் பைரவரை வணங்கி வருவதும் ஏழரை சனியின் பாதக பலன்களை தடுக்கும் சிறந்த பரிகாரமாகும். நன்றி, வணக்கம்.